வாங்க, இன்னைக்கு நம்ம முள்ளு முறுக்கு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இந்த முள்ளு முறுக்கு வந்து ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும், அதே சமயத்தில் நல்ல வெள்ளையாகவும் இருக்கும். இது வந்து பிறந்த குழந்தையிலேருந்து வயசானவங்க வரைக்கும் சாப்பிடலாம். இதில் வந்து நான் காரம் எதுவுமே எக்ஸ்ட்ரா சேர்க்கலை, வெறும் உப்பு சீரகம் அப்புறம் வந்து பாசிப்பருப்பு பொட்டுக்கடல மாவு அரிசி மாவு இது மட்டும் தான் சேர்த்துருக்கேன். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முள்ளு முறுக்குக்கு தேவையான பொருள் இந்த படியால் ஒரு 4 படி மாவு எடுத்து வச்சுருக்கேன், அரிசி மாவு. இந்த படியால் 1/2 படி பாசிப்பயிறு, 1/2 படி வந்து பொட்டுக்கல். இதையும் தனியாக நல்லா ரோஸ்ட் பண்ணணும் பச்சை பயிரை. இந்த பொட்டுக்கலை மட்டும் லைட்டாக சூடு ஏறினா போதும். இப்போ இது ரெண்டுத்தையும் மிக்சியில் தனித்தனியாக போட்டு அரைச்சி சலிச்சு அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். 4 பங்கு அரிசி எடுத்தீங்கன்னா வந்து 1 பங்கு தான் வந்து இந்த பயிர் வகை இருக்கணும். நீங்கள் அதிகமாக போட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எண்ணெயை குடிச்சிருங்க. இது அப்படியே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப கருப்பாக இல்லை ஒரு மாதிரி ஆகிடும் இந்த முறுக்கு. அதனால இந்த அளவுக்கு தான் நீங்கள் போடணும். நீங்கள் வந்து பொட்டுக்கலையை அதிகமாக்கிட்டு பாசிப்பருப்பு கம்மியாக போட்டாலும் போடலாம், இல்லை நீங்கள் வந்து பாசிப்பருப்பை அப்படியே ஸ்கிப் பண்ணிவிட்டு வெறும் பொட்டுக்கலை மட்டும் போட்டு கூட செய்யலாம். நான் வந்து இன்றைக்கி ரெண்டுமே பாதி பாதியாக எடுத்திருக்கேன். இந்த உழக்கில் பாதி பாசிப்பயிறு பாதி பொட்டுக்கல் அப்படின்னு எடுத்திருக்கேன். டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், வாசனையும் நல்லாயிருக்கும். அதனால தான் நான் பாசிப்பருப்பு இன்றைக்கி எடுத்திருக்கேன். இப்போ வந்து பொட்டுக்கல மாவு அரைச்சிட்டு வந்திருக்கேன். இது வந்து பாசிப்பயிறு மாவு. இதையும் நல்லா சலிச்சுக்கணும். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஒரு 2 ஸ்பூன் போடுறேன் நான். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், ரெண்டு கியூப் அளவுக்கு வெண்ணெய். இதுதான் இதுக்கு தேவையான பொருள். இன்னைக்கு அந்த அச்சி வந்து 3 கன்று இருக்க மாதிரியே நான் எடுக்க போகிறேன். நல்லா அந்த பட்டரும் இந்த மாவு எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுறணும். நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி விடணும், அதுக்கப்புறம் தான் தண்ணி ஊற்றி பிசையணும். சரியாக மிக்ஸ் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பக்கம் பொறப்புறன் இருக்கும், ஒரு பக்கம் அழுத்தமாக இருக்கும். பெருங்காயத்தூள் இதில் காமிக்கல, நீங்கள் பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. தண்ணி தெளிச்சுட்டு பிசைங்க, ஒரே அடியாக தண்ணி ஊற்றிடாதீங்க. ரொம்ப தண்ணி அடிச்சினாலும் முறுக்கு நல்லா இருக்காது. பிசைஞ்சிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். அச்சில் மாவு ஃபில் பண்ணிக்கலாம். முறுக்கு பிழிஞ்சிடலாம், பிழிஞ்சு விட்றேன். நான் வந்து டைரெக்டாக பிழிஞ்சு விட்டேன். உங்களுக்கு முறுக்கு மாரி சின்ன சின்னதாக வேணும்னா நீங்கள் வந்து தனியாக பிழிஞ்சு விட்டு அப்புறம் எடுத்து போடுங்க. நான் வந்து எனக்கு இப்படி தான் பழக்கம், அதனால நான் அப்படியே போட்டுடுறேன். 2 செகண்ட் ஆகிடுச்சு, திருப்பி உப்பு போட்டுருக்கோம். மீடியம் நான் வச்சு முறுக்கு சொல்லணும், ரொம்ப ஆம்லையும் வச்சிடக்கூடாது, ரொம்ப சிம்லையும் வச்சிடக்கூடாது, மீடியமில் வைக்கணும். கடைசி வரைக்குமே அந்த மீடியமே மெயின்டைன் பண்ணோம். நம்ம பபிள்ஸ்லாம் கொஞ்சம் நல்லாவே அடங்கிருச்சு, எடுத்துக்கலாம் முறுக்கு. ரெண்டாவது வச்சு அதே மாதிரி பிழிஞ்சிருக்கேன். வெந்துருச்சு, எடுக்கிறேன். இந்த முறுக்கு பொறுத்த வரைக்கும் எப்பயுமே கவர் பண்ணியே வைங்க. இந்த மாவை எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் மாவை பிசைங்க. நீங்கள் நிறையா மாவு போட போகிறீங்க, நிறையா மாவு எடுத்து நிறையா முறுக்கு செய்ய போகிறீங்கன்னா பாதி மாவு பிசைங்க, பாதி மாவு அப்புறமேட்டு பிசைஞ்சுக்கோங்க.
நான் அது மாதிரியே மூடி தான் வச்சு எடுக்கிறேன் நான். அப்பப்போ திறந்து இதை மாதிரியே போர்ஷன் போர்ஷனாக பிரித்து எடுத்து போட்டுக்கலாம். காஞ்சிரும், ஏன்னா நம்ம இதில் பொட்டுக்கடலை மாவு போட்டிருக்கோம்ல, அதனால் காஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கருப்பாயிடும் முறுக்கு. அதனால தான் நான் இது மாதிரி சொல்கிறேன். எடுத்தீங்க அப்படியே டக்குன்னு கவர் பண்ணி வச்சுருங்க. முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், நல்லா வெள்ளையாக வந்திருக்கு பாருங்கள் முறுக்கு, நல்லா வெள்ளையாக முறுக்கு வந்திருக்கு பாருங்கள். நீங்களும் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணி கொடுங்க.